அதுக்கப்புறம் தினேஷ் ப்ரோ அவர் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், விசித்ரா மேம் அவரும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். தாண்டி வந்து ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் அவங்க ஒவ்வொரு விஷயத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங் தான். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா? எனக்கு அங்க நிறைய பேர் பிடிக்கும், லைக் மணி எனக்கு பிடிக்கும், ரவீனா பிடிக்கும், என்று தினேஷ் ப்ரோ பிடிக்கும், அர்ச்சனாவும் பிடிக்கும். அர்ச்சனா கிட்ட என்னன்னா ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கு, ஷீ வில் லைக் ஒரு ஒரு கேர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை நான் வந்து வெளியில வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டேன், பிகாஸ் அங்க இருக்கும் போது என்னோட விஷயம் தாண்டி சில விஷயம் நடக்காதுல. இங்க வெளியில வந்து நான் சில வீடியோஸ் பார்க்கும்போது, கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது, ஷீஸ் வெரி நைஸ். கூல் சுரேஷன்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பிகாஸ் எனக்கு பிகினிங்ல இருந்து ஒரு சப்போர்ட் ஃபேக்டராகவே இருந்தார். அவர்கிட்ட நம்ம என்ன வேணா பேசலாம், ஜட்ஜ் பண்ண மாட்டாரு, அதை தாண்டி வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் ஒன்று கொடுப்பாரு. ஏய் வேணாடா வேணும்டா, இது பேசு பேசாதன்னு ஒரு விஷயம் சொல்லுவார். ஏன்னா எல்லா வாட்டியுமே நம்ம கரெக்டாக இருக்க முடியாதுல்ல, ஒரு பேட் டே ஒரே ஒரு நாள் வந்து வாழ்க்கையை மாற்றி போடும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அங்கே யாராவது ஒரு ட்ரஸ்ட் வாத்தி அப்படின்னா நான் கூல் சுரேஷன் தான் சொல்வேன். பட் எனக்கு ட்ரீம், அதாவது என்னோட க்ரஷ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கும், பட் சும்மா மக்களே கொச்சிக்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் சொன்னேன். வணக்கம் ப்ரோ. ஹலோ வாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கணும், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டு விட்டு வெளில வந்த பிறகு உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது? ஆக்சுவலி ஒரு என்ன சொல்றது, பிக்பாஸ் முன்னாடி பிக்பாஸ் அப்புறம் சொல்லலாம், இப்போ பிக்பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வீட்டு விட்டு வெளில வந்தாலே எல்லாரும் வந்து விஷயம் 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 சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி வந்து ஏண்டாடே அப்படின்னு கூடும்போது இன்னும் ஹாப்பியா இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று நம்ம அவங்க மனசில் இருக்கோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதான் என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. எங்கேயாவது இவங்களை கவந்துட மாட்டோமா, அவங்க மனசில் போய் மக்களோட மனசில் வந்து நம்ம ஏதாவது இடம் பிடிக்க மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நான் அதை வந்து நிறைவேற்றிட்டேன்னு எனக்கு ஒரு ஹாப்பி. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. வீட்டுக்குள்ளே யார் உண்மையாக இருந்தாங்க, யார் பொய்யா இருந்தாங்க? இந்த வீட்டில் எல்லாருமே உண்மையாக தான் இருந்தாங்க, பொய்யா இருந்தாங்களாம் கிடையாது. ஆக்சுவலி எல்லாமே அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, அது கோபமாக இருந்தாலும் சரி, வன்மமாக இருந்தாலும் சரி, எல்லாமே உண்மை தான். அந்த வீட்டில் பொய்யா இல்லை, யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ஒரு கேட்குறாங்க உங்ககிட்ட இருந்து, ஏன்டா டேய், அந்த டைலாக மட்டும் உங்ககிட்ட கேட்குறாங்க. ஓகே, ஏன்டா டேய் எப்படிலாம் இருக்கீங்க? ஐயோ இதை நான் சொல்லாமே, அதாவது இப்போலாம் வந்து முன்ன வந்து அங்கே சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, இப்போ நான் வந்து எனக்குள்ளே சொல்லிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டைலாக் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து போய் சேர்ந்துருக்குன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து எண்ட் அடேன்னு சொல்லி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பூர்ணிமா கிட்டே பேசுனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூர்ணிமா கிட்ட உண்மையை சொல்லணுன்னா பேசலை, அது வந்து அது தெரிஞ்சிருக்கும்ல சில விஷயங்கள் வந்து, இட் வில் டேக் டைம். அங்கே இருக்கும்போது சில கோபங்கள் இருக்கும் அந்த வீட்டில், எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது, சில முரண்பாடுகள், லைக் எப்படி கருத்து வேறுபாடுகள் அப்படி இருக்கும், சண்டைகள் இருக்கும். அது இன்னும் வெளியில் வந்துட்டு இன்னும் என்னோடய ப்ரைவேட் டைம் தான் எடுத்துகிட்ருக்கேன் தாண்டி, இன்னும் இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கோ பேசுறதுக்கோ டைம் எடுக்கல. ஸோ அதனால் இன்னும் பேசிக்க மாட்டேன். யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? பிக்பாஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ளே போனவுடனே நான் வந்து ஸ்ட்ராங்குன்னு பார்த்தது வந்து பிரதீப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து மாயா, அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு. அதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டு வந்ததுக்கப்புறமே தினேஷ் ப்ரோ, அவர் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு. விசித்ரா மேம் அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். தாண்டி வந்து ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் அவங்க ஒவ்வொரு விஷயத்தில் வந்து அவங்க ஸ்ட்ராங் தான். இவங்க ரொம்ப நோட்டபுளாக இருந்தாங்க, இவங்களுக்கு அட்லீஸ்ட் தே நோ ஹவு டு மூவ் த லைக் ஒரு காயின் எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியும், சில விஷயங்களை வந்து இந்த கார்ட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான் இவங்களை எல்லாருமே சொல்லுவேன். உங்களுக்குனா கூட ஸ்ட்ராங் தான், அர்ச்சனா கூட ஸ்ட்ராங் தான். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா? எனக்கு அங்கே நிறைய பேர் பிடிக்கும், லைக் மணி எனக்கு பிடிக்கும், ரவீனா பிடிக்கும், அப்புறம் என்று தினேஷ் ப்ரோ பிடிக்கும், அர்ச்சனாவும் பிடிக்கும். அர்ச்சனா கிட்ட என்னன்னா ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கு, ஷீ வில் லைக் ஒரு ஒரு கேர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ
அதை நான் வந்து வெளியில் வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் அங்கே இருக்கும் போது என்னோடய விஷயம் தாண்டி சில விஷயம் நடக்காதில்ல. இங்கே வெளியில் வந்து நான் சில வீடியோஸ் பார்க்கும்போது, கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது, ஷீ இஸ் வெரி நைஸ். ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் எனக்கு கூல் சுரேஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிகாஸ் எனக்கு பிகினிங்லேருந்து ஒரு சப்போர்ட் ஃபேக்டராகவே இருந்தார் அவர். அவர்கிட்ட நம்ம என்ன வேணால் பேசலாம், ஜட்ஜ் பண்ண மாட்டார். அதை தாண்டி வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் ஒன்று கொடுப்பார். ஏய் வேணாண்டா, வேணும்டா, இது பேசு, பேசாதன்னு ஒரு விஷயம் சொல்லுவார். ஏன்னா எல்லா வாட்டியுமே நம்ம கரெக்டாக இருக்க முடியாதுல்ல. ஒரு பேட் டே, ஒரே ஒரு நாள் வந்து வாழ்க்கையை மாற்றி போடும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அங்கே யாராவது ஒரு ட்ரஸ்ட் வாத்தி அப்படின்னா நான் கூல் சொல்யூஷன் தான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்னோடய குட் புக்ஸில் பயங்கரமாக. சூப்பர். ஸோ பிபி வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்? கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி. அந்த ஒரு அது ஒரு பயங்கரமான விஷயங்க. இந்த இந்த உலகத்தில் இந்த மக்களோட வாழ்கிறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு புரிதல், ஓகேங்களா? இவங்களோடலாம் எப்படி நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்றது, சில பேர் என்ன நினைப்பாங்க, எப்படி பேசணும், நிறைய விஷயங்கள் இந்த வீடு கற்றுக் கொடுத்துருச்சு. அது எப்படி வாழ்க்கைக்கு ஒரு அனுபவம் இந்த ஒரு பிக் பாஸ் வீடு. ஸோ நான் வந்து இப்பெல்லாம் கோவமே படுறதில்லை. ஸோ அங்கே வீட்டில் பார்க்கும்போது பையன்னா அவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு, இதுதான் நான் கோவப்பட மாட்டேன். பட் அங்கே வந்து அங்கே தெரில, அது ஒரு ஒரு விஷயம். அங்கே நம்மளை கேட்டுட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு கோவம் ஒன்று வரும். ஆனால் இப்போ வந்து நான் கோவமே படக்கூடாது, சில்லாக இருக்கணும் அப்படின்னு. பட் கோவப்படாமல் இருக்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல கோவப்பட்டுருவோம். அந்த பொறுமை, நிதானம், தெளிவாக பேசுறது, இந்த ஒரு விஷயங்கள், அந்த பாயிண்டாக பேசுறது, அந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். எல்லாத்துலையும் வந்து பாயிண்டாக பேசுவாங்க அங்கே, அந்த வீட்டில் எல்லாருமே பாயிண்ட்டாக பேசுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதை தாண்டி உண்மையாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, அதை நான் கற்றுக்கிட்டேன். உண்மையாக இருந்துருவோம், என்ன தோணுதோ அதை பேசிடுவோம், அந்த விஷயங்கள். சூப்பர். அடுத்து எப்போ அந்த 10,000 வாழை வெடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. 10,000 வாழை வெடிச்சிட்டேன், நான் சொன்னேன், செஞ்சிட்டேன். ஓகே, மக்கள்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொன்னேன், செஞ்சிட்டேன். ஸோ நீங்கள் ஹாப்பினா நான் ஹாப்பி. எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? எபிசோட்ஸ் பார்க்கல, ஆனால் நிறைய கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். நல்லதும் பார்த்தேன், கெட்டதும் பார்த்தேன். என் பின்னாடி பிச் பண்ணதும் பார்த்தேன், என்னை பற்றி நல்லதாக சொன்னதையும் பார்த்தேன். ஸோ ரெண்டுமே பார்த்தேன். இப்போ வெளியில் வந்த பிறகு யார்கிட்ட பேசியிருக்கீங்க, பேசுனீங்க? தினேஷ் ப்ரோட்ட பேசினேன், மணிக்கிட்ட பேசினேன், ரவீனாட்ட பேசினேன், அர்ச்சனாட்ட பேசினேன், ஐஷுக்கிட்ட பேசினேன், கூல் சுரேஷன்கிட்ட, அது ஃபஸ்ட்டு அவர் பேர் தான், கூல் சுரேஷன்கிட்ட பேசினேன். பிராவோ, பிராவோட்டெல்லாம் டெய்லி சுற்றுறேன் அவங்க கூட. ஸோ நல்ல இவங்கெல்லாம் வந்து நான் டச்சில் இருக்கேன். மற்றபடி வேற யார்ட்ட இல்லை, மற்றவங்கிட்ட பேசினேன், பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்ககிட்ட. தினேஷ் ப்ரோவை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. தினேஷ் ப்ரோ வந்து ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் முன்னே தெரியும், ரொம்ப க்ளோஸ் கிடையாது. பட் அந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு அவரை பற்றி எனக்கு வெளியில் தெரியும், ஓகே இவர் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆளுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் மீடியா சர்க்கிளில் நம்மளுக்கு தெரிஞ்சனால, பட் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே அவர் வரும்போது நடாது, இவர் வேறு உள்ளே விட்டாங்க, இவர் வேறு ஏதாவது வச்சு சேவா அப்படியே அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஆனால் ஹி ஹாஸ் அ வெரி குட் ஹார்ட், லைக் நல்ல மனசு இருக்குது. எனக்கு வந்து ஒரு எண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எங்களோட காம்போ ஒரு ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மூணு பேர், நான், மணி, தினேஷ் ப்ரோலாம் வந்து ஃபன் பண்ணியிருப்போம். ஸோ அவர்கிட்டே ஒரு நல்ல மனசு இருக்குது, இஸ் எ நைஸ் பர்சன். அது சில பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, பட் இஸ் எ நைஸ் பர்சன். ஆக்சுவலி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி அவர் என்ன தோணுதோ அதை பேசிடுவார். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இன்னும் தெளிவாக பேசுவார். ஸோ அது ஒரு விஷயங்கள், இதெல்லாம் அவரோட பாசிட்டிவ் குவாலிட்டிஸ். இதெல்லாம் சிறப்பு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் உங்கள் கையில் டிக்கெட் கிடைச்ச பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலாக அந்த டாஸ்க் தாங்க எனக்கு டேர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலி அந்த டாஸ்க் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கும் நான் வின் பண்ணும்போதும், ஒவ்வொரு நாளும் நான் வின் பண்ணும்போது எனக்கு வந்த எதிர்ப்புகளும் வந்து பயங்கரம். ஆனால் அதெல்லாம் வந்து கடந்து நான் அந்த டிக்கெட் ஃபினாலே அந்த டாஸ்க் அந்த ஒரு டிக்கெட்டை வாங்கும்போது பயங்கரமான ஹாப்பி. ஒரு ரெட் கார்பெட்டில் எனக்கு ஒன்று கொடுத்தாங்க, லைக் ஒரு ரெட் கார்பெட்டில் போய் அந்த ஒரு அந்த காயின் நான் எடுத்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கும் போது டிக்கெட் டக்குன்னு வந்துச்சு அந்த மூமெண்ட். அப்புறம் கமல் சார் வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லும்போது சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து இன்னும் என் கண்ணிலே இருக்குது, மறக்கவே முடியாது. இந்த பிக் பாஸ் சீசன் 7 வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே வந்து ஒரு நோட்டபிள்
ஒரு சம மூமெண்ட்ல. ஸோ அதை நான் வந்து அந்த மூமெண்ட்ல நான் இருக்கேன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ யாரும் மக்கள்லாம் மறக்க மாட்டாங்க என்ன. விஷ்ணு ப்ரோ, நீங்க ஹீரோவா நடிக்கும் போது எந்த ஆக்ட்ரஸ் வேணும்னு நீங்க சூஸ் பண்ணுவீங்க? நான் ஹீரோவா நடிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆக்ட்ரஸ் நான் சூஸ் பண்ற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ நல்ல கதை, அந்த கதைக்கேத்த ஹீரோயின் இருந்தாலே ஓகே தான். எல்லாருமே நல்ல லைக் இவங்க தான் இவங்க கூட தான் நடிக்கணும் அவங்க கூட தான் நடிக்கணும்லாம் கிடையாது. பட் எனக்கு ட்ரீம், அதாவது என்னோட க்ரஷ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும், பட் சும்மா மக்களே கொச்சிக்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் சொன்னேன். அப்புறம் வேற யார் பிடிக்கும், இங்கே வந்து மிர்னால் தாக்கர் இப்போ ரீசெண்டாக அவங்கள பிடிக்கும். அது எல்லா ஹீரோஸுமே ஓகே தாங்க, எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஒரு க்ரஷ், ரீசன்ட் க்ரஷ். சிறப்பு. ஸோ பெரிய ப்ராஜெக்டில் தியேட்டரில் உங்களை எப்போ பார்க்கலாம்? மிக விரைவில் என்னோட நெக்ஸ்ட் அப்டேட் வந்து அதுதான், அதுவாக தான் இருக்கணும் இருக்கும். ஸோ அதுக்கான ஒர்க் தான் போயிட்டுருக்கு. நான் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட உங்களை சந்திக்கிறேன். சிறப்பு. அடுத்த பிளான்? அடுத்த பிளான் ஆரம்பிச்சிச்சு, அதுதான் இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அந்த ஃபஸ்ட் லுக்கோட ஃபஸ்ட் லுக் வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தனி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் லான்ச் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதை தாண்டி எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க. இந்த பிக் பாஸ் எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு. பாசிட்டிவாக இருக்கேன், பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருக்குது, மக்கள் வந்து என்னை பாசிட்டிவாக லைக் என்னை ரிசீவ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தாண்டி வந்து எனக்கு ஆர்கானிக்காக இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, எனக்காக விஷ் பண்ணுறது எல்லாமே எனக்கு வந்து ஒரு க்ளவுட் நைன், ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் என் லைஃப்பில் இப்போ இந்த பீரியட். இதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் தான் தேங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து விஜய் டிவி, ஹாட் ஸ்டார், எண்டமால், அதை தாண்டி வந்து மக்கள் எனக்காக ஓட் போட்டு 105 நாள் எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்துருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருப்பேன் இங்கேயாவது. ஏண்டாடியெல்லாம் பயமாயிட்டு. ஸோ அதனால் வந்து இட்டு இல்லை, லைக் உங்கள் மனசில் ஒரு அங்கே ஒரு ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு வார்த்தையை வந்து உங்கள் மனசில் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இப்படி ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, நன்றிகள். யா, தேங்க்யூ.